முத்து ப்ரோ என்னது வெல்கம் ஆஹ் வெல்கம் கூட பாக்காம ஒரு சின்சியாட்டிவோட வந்துட்டீங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்றதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ வேலைனா பண்ணிதானே மச்சம் ஆகணும் ஆனா கடைசில வந்தது வர்த்தான்றப்பதான் வந்து ஒரு ரட்சகன் மூமெண்ட் நரம்பு அப்படியே புடைச்சிட்டு வருது அதாவது வாரம் வாரம் விஜய் சேதுபதி சொல்றதை இந்த வாரமும் சொன்னாரு சுத்தி விடாதீங்க பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரா இந்த வாரம் அவரும் அதையேதானே பண்ணிட்டு இருந்தாரு பேசுறது பேசி 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 யம்மா முடியல முடியல எபிசோட் டைமுமே அதிகம் இந்த வரும் ஆ பாருங்களேன் எல் ஒவ்வொரு எபிசோடும் டைம் அதிகம் இந்த வீக்கெண்ட் எபிசோடும் துளி கூட ஒரு 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 ஸ்பைஸே இல்லாம இருந்துச்சு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அப்சர்வ் ஜிவா என்னது ப்ரோ சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்களெல்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு அதை கரெக்டா அட்ரஸ் கவனிச்சேன் ப்ரோ போன வாரம் டுவிட்டர்ல ஒரு பயங்கரமான இது பண்ணிட்டு இருந்துச்சு ட்ராவல்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு இவர் வந்து சாச்சனா வந்து காப்பாத்துறாரு அவர் மட்டும் சேஃப் சோன்ல வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு அது எல்லாத்துக்கும் நீ பதிலடி கொடுத்துட்டாரு

இப்போ சோஷியல் மீடியாவுக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ணி கடைசியில் நம்மளை சுத்தூரில் விட்டாங்க ஆமா ப்ரோ சரி இந்த காம்பனேஷனுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த நீம்பும் நானும் பொம்மை அந்த டாஸ்க்கை தவிர்த்துட்டு இந்த வார் அப்படி போச்சு உங்களுக்கு அந்த கோடு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஒரு புது ஆட்டம் கோடு எடுத்த உடனே பாருங்க பரங்கஜீவா வழக்கம்போல் நம்ம பாக்குறதெல்லாம் அதாவது முன்னாடி வந்து டீமுக்காக விளையாடுறதுன் இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு கேங்காக உருவாயிட்டாங்க கோவா கேங் வருதுங்க இன்னொருத்தங்க சரோஜா கேங்கா சென்னை டொண்டியட் கேங்க் வருது ஆமா அதுக்கப்புறம் நடுவுல வந்து ஒரு ஒரு காதல் கேங் அதுக்கு வந்து நிறைய காதல் படங்கள் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்களே வந்து பேர் வச்சுக்கோங்க ஒரு காதல் கேங் அது பிடிக்காத ஒரு பொசிசிவ் கேங் ஆமாம் ப்ரோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே ஒருத்தவங்க இருப்பாங்க இவன் மட்டும் என்ன லவ் பண்ணி கம்மிடாக சுற்றிட்டு இருக்காங்க அவன் வந்து சரியாக இருக்கக்கூடாது செட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க பாசசிவ்ல அந்த மாதிரியான வேலை தான் பவித்ரா பாத்துட்டு இருக்காங்க இப்போ ஆமாம் அவங்களுக்கு ஜென்வனாக வந்து ஏதோ போகச் இந்த லவ் இது பிடிக்கல என்னென்ன சத்தியமாக எனக்கும் பெருசாக பிடிக்கலை மச்சான் அதுலையும் கேட்டால் வந்து இது வந்து லவ் இல்லை நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லலை அவங்களும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலை இது வந்து ஒரு கியூட்டா இருக்கும் க்யூட்டாக இருக்குது அப்புறம் எதுக்கு இப்படி சுற்றுறாங்க அதையும் கேமரா முன்னாடி சொல்கிறாங்க இது லவ் இல்லைன்னு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ்காக பண்ணுறாங்க ஒரு கிளி இழுப்பு அவங்க அப்புறம் நைட் டின்னர் ஏன் வருதுன்ட்டுருக்கு ப்ரோ டின்னர் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு மாதிரி அதை பார்த்து மற்றவங்க க கடுப்பு ஆக தான் செய்யுது ஆனால் உள்ளூர் ஒரு பொறாமையாக இருந்தாலும் ஹியூமன் நேச்சர் தான் அவனுக்கு மட்டும் செட் ஆகிடுச்சு நமக்கு செட் ஆகலைன்றது

சரி என்ன பண்ணிட்டோம் நீ கை வேற தட்டணும் சரி ஓகே நமக்குள்ள நமக்குள்ள இல்லை எனக்குள்ள ஒரு பீதி கிளம்பி இருக்கு சாச்சனா இன்னும் அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த வாரம் அவங்களுடைய செயல்கள் எப்படி இருந்துச்சு சவுண்டு போட்டாங்க அப்கோர்ஸ் வார வாரம் சவுண்ட் போடுறாங்க ஆனா அந்த சவுண்ட் எதுக்குமே வேல்யூவா இல்லை அப்படின்றத இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த வாரம் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து அதே தான் மச்சான் சேம் 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 ஹண்ட்ரட் நான் வந்து அக்ரி பண்றேன் ஏன்னா பேசணுன்றதுக்காகவே பேசுறாங்க பிரச்சனை உண்டாக்கணுன்றதுக்காகவே போய் பிரச்சனை உண்டாக்குறாங்க அண்ட் ஒரு விஷயம் மனசுல இருந்ததுன்னா அதை வந்து அது ஒரு தப்பா கரெக்டானு அவங்க வந்து பக்குவப்படுத்தி பாக்குறது இல்ல இது சொல் சொன்னா அங்க ஏத்துப்பாங்களா இல்லையான்றது வந்து பாத்துக்கிறதே இல்லை என் மனசுல தோணுது நான் பண்ணுவேன் ஆமா ப்ரோ தீபக் அந்த ஒரு ரோஜா பூவை கட் பண்ணலாம் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது மற்றவங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறாங்கல்ல அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் இவங்க அது கேட்கவே இல்லை நான் கட் பண்றேன் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அது அக்செப்டபிள் கிடையாது ப்ரோ இந்த வாரம் கேப்டனோட செயல்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வைஸ் கேப்டனோட செயல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி நான் கேட்டுறேன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சார்ஜென்ட் தானே சௌந்தர்யா ஒரு விஷயத்துல நான் அரைச்சேன் சார்ஜெண்ட் வந்து வெளில வந்து யாரு கழுவல அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போய் மழையில் நனைஞ்சிக்கிட்டு தவம் இருந்தாங்க உடனே ரயன் கலாச்சார் அவங்க டைட்டில் மேலேயே சத்தியம் பண்ண தயங்க மாட்டேன் ஈஸியாக பண்ணிடுவாங்க உள்ளவா அவரும் கேப் கிடைக்கிற தக் போட்டே இருக்கார் ப்ரோ ம் வீக்கெண்ட் எபிசோடில் பேசினாரு அது பார்க்க நல்லா இருந்துச்சு ஆமாம் ப்ரோ ம் கேப்டன் முடிச்சாச்சு அடுத்து கேப்டன் தான் எப்படி இருந்துச்சு அவரோட செயல்கள் நல்லா இருந்துச்சு இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லாரும் எனக்கு பிடிச்சிது ஏன்னா டிப்ளமேட்டிக்காக எல்லா விஷயத்தையும் அணுகுனாரு அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு அண்ட் தீபக் வந்து ஒரு கேப்டனாக இருந்து அந்த பொம்மை டாஸ்கில் கூட அவரோட பொம்மை வேண்டாம் நான் கேப்டனாக இருக்கேன் அப்படின்றதுனால என்னாலும் ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டாம் சொல்லிட்டு வைக்க வைக்கிறதுனா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போராடி பார்த்துட்டு அவங்களும் அனுஷித்தாவும் வச்சுட்டாங்க ஸோ அந்த பார்க்லாம் நல்லா இருந்துச்சு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணாரு ஓகே ப்ரோ அவர் கேப்டனாக போறா இருந்தவா அப்படின்னு நினைச்சேன்னா ஏற்கனவே ஒரு டாமினின் மைண்ட் செட்ல தான் இருப்பாரு கண்ண கெட்டா மூட்டையில அடிக்க மாட்டார் கண்ண வேற கட்டி விட்டாங்க எப்படி இருக்க போது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல மாஸ் மாச இருக்கிறோம் எதிர்பார்க்கவே இல்ல இல்ல எல்லாருமே கேப்டனா இருந்தப்ப யாரும் சண்டைய வந்து உருவாக்குறது இல்ல சண்டையை வந்து தடுக்க தான் பாக்குறாங்க ஒரு ஃபயர் ஃபைட்டிங் தான் இருக்காங்க ஆமா சோ அதுல வந்து ஐ திங்க் தீபக் ரொம்ப நல்லா பண்ண ஆமா கிளீன் அப்படின்ற பாயிண்ட்டையும் வீட்டை நம்ம கிளீனா வச்சுக்கணும் ஒரு சார்ஜென்ட் அப்ளை பண்ணி அவங்க எல்லா வேலையும் மானிட் பண்றது அவர் கேப்டன்சில வீடு நீட்டா இருக்கணும்னா வீடு நீட்டா இருக்கணும் எதுவும் பண்ண முடியாது ஒரு சில பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணி இன்க்ளூடிங் ஆனந்தி எல்லாம் பண்ணாங்க நான் எதுக்கு பண்ணணும்னாங்க பட் இதான் ரூல் ஆஃப் த ஹவுஸ்னா அதான் ரூல் ஆஃப் த ஹவுஸ் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் ஆஃபீஸ்க்கு ஃபார்மில் வரணும்னு ரூல் போட்டாங்கன்னா எனக்கு டிஷர்ட் தான் போட்டு போட பிடிக்கும் அது அது என்னோட உரிமைலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது வெளியே ஜாவ் அவ்வளோதான் ஆமா ஸோ ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒரு இது இருக்கு பிக் பாஸ் சொன்னாரு நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி சொன்னது இல்லை ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில் பெஸ்ட் கேப்டன் நீங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ரொம்ப கூஸ்பம்ஸ் தான் இருக்கு அதனால கடைசியில போய் சாச்சன் ஆகிட்டேன் நீ அடுத்த வாரம் கேப்டனா வரப்போ உனக்கு ஏதாவது நான் இருக்கேன் இருந்தாலும் டாமினன் மெயின் செட் போகாது இல்ல ப்ரோ இல்ல மச்சா அடுத்த வாரம் ருத்துராஜ் கேக்வாட் வந்தாலும் தோனியோட இன்புட் தேவை ஆனா இந்த கேப்டன்சி பத்தி நீ சொன்னதுல ஒரு விஷயத்த நான் ரொம்ப ரசிச்சேன் பிக் பாஸே பாராட்டாருன்னு சொன்னல யாரு பிக் பாஸ் உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் தான் பிக் பாஸ் ஆமா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம தான் பிக் பாஸ் பிக் பாஸ் அவர் தான் பிக் பாஸ் சௌந்தர்ய அரங்கன் அவங்க தான் பிக் பாஸ் பாஸ் ப்ரோ எனக்கு புரியவே இல்லை பார்த்தா தான் வந்து கமல் திரும்ப வந்த மாதிரி ஒரு வேணும் வேற சொன்னார் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த கான்டிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வாரம் சோஷியல் மீடியால மஞ்சரி பத்தன டாக் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க உண்மையாகவும் ஆஹ் இந்த வாரம் மஞ்சரிக்கு என்னென்ன செயல்கள் பண்ணாங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு க்ரிட்டேஷன் கொடுத்தது எப்ப பார்த்தாலும் சண்டை அதுதான் வந்து சண்டை இழக்கணும்னு சண்டை சத்யா சொன்ன மாதிரி அது ஒரு உண்மை முத்துகுமரன் வந்து இனிஷியலா பண்ணிட்டு இருந்தார்ல்ல ஆமா வந்தாலே ஐயோ இவன் ரொம்ப பேசுவான்டா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்லயே நம்ம வந்து உட்காந்துருப்போம் சரி இவர் எப்ப பேசி முடிக்கிறாரு நம்ம ஹாட் ஸ்டார்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியே பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்க கொடுக்குறாங்க ஆனா எங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் இவங்க தான் இருக்காங்க ஆமா இப்ப முத்துக்குமரன் வந்து மாறிட்டார்னு சொல்லாதீங்க பழகிடுச்சுன்னு சொல்லுங்க கரெக்ட் கரெக்ட் சரி மஞ்சரிக்குறோம் நம்ம பழகிரும் பழகிரும் இல்ல அவங்க இந்த வாரம் என்னென்ன செயல்கள் பண்ணது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் கொடுத்தது எந்த செயல் எல்லா விஷயத்துக்கு போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த பிரெட் டோஸ்ட் எனக்கு ஒரு அடுப்பு கொடுங்க எனக்கு இது கொடுங்க சின்ன விஷயம் முடிஞ்சுன்னா சத்தியமா அந்த பிரெட்டே ஆம்லேட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க சரி எல்லாரும் யாருக்குமே டோஸ்ட் பண்ணலான்றப்ப எனக்கு மட்டும் டோஸ்ட் வேணும்னு கேக்குற எந்த விதத்துல நியாயம் ஆமா ப்ரோ இப்போ நாலு பேருக்கு டோஸ்ட் பண்ணாங்க ஏன் அஞ்சாவது எனக்கு தரலான்னு கேட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு எனக்கு பிரெட் டோஸ்ட் வேணும் சரி இல்லன்றதுக்கு போய் இதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணணும் இல்லையா ம் இல்லையா சரி மற்றவங்கள மாதிரி அட்லீஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு கேமராமே பாருங்க இவங்க வந்து தரமாட்டேங்கிறாங்கன்னா சொல்லிடலாம் சண்டையாவது இல்லாமல் இருந்திருக்கும் ஆமா ப்ரோ இப்போ என்னன்னா அவங்க ஒரு செயல் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு அதை அவங்க மலுப்புன்னு நினைக்கும் போது அவங்க மாட்டிக்கிறாங்க திரும்ப திரும்ப இன்னைக்கு கூட விஜயசெலி கூட விஜயசெதவிக்கிட்ட ரெண்டு தடவை மாட்டிக்கிட்டாங்க நீங்க அப்படி சொன்னீங்க எப்படி சொன்னீங்க விஜயசெரி அப்படின்றது அது மாட்டினது உண்மைதான் பட் அதுக்குள்ள இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு அதாவது இந்த பதில் தான் வேணுன்றதுக்காகவே கேள்விகளை வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அவர் பண்ணது கரெக்ட்னா அவர் பண்ணது தப்புனா நீங்க பண்ணது தப்பு அவர் பண்ணது கரெக்ட்னா நீங்க பண்ணது அவங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான் சொன்னாங்க சரிதான் சொன்னாங்க அதுக்கு அப்புறம் இல்ல இல்ல தப்புதான் தப்புன்னு சொன்னா விட்டுருவீங்க நான் தப்புன்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அவங்க நான் மன்மதன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு இது bro உன் கூப்பிட்டதுனால தான் நீ போனே உன் கூப்பிட்டல என்ன லிட்டரலா அதான் வர வச்சுட்டாங்க இப்படியோ ஆன்சரை ஓகே ப்ரோ நான் இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் ஆனா அதை சொன்னால் நீங்கள் என்ன வந்து ஆன்டி சாசனா குரூப் அப்படின்னு சொல்றீங்களே ஆமா உண்மைதான் தான் நீ இந்த பாயிண்ட் சொல்லலைனாலுமே நீ ஆன்டி சாசனா குரூப் தான் ப்ரோ இல்லை ப்ரோ இதை சொல்லி ஆகணும் ப்ரோ சொல்லு மச்சான் நீ வர அழகாக இருக்கு இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்படி சொல்லி தான் ஆகணும்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது இந்த வாரம் அவங்க என்ன சேல் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க மச்சா சிம்பத்தி ஓட்டுறா சத்தியமாக சிம்பத்தி ஓட்டு அதாவது இருக்கிறதுலே கடைக்குட்டி ஏய் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துல இவங்க வந்து இப்போ பிரச்சனைக்கு உள்ளா ஆயிருக்காங்கன்றதுக்காகவே இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுனால கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு வேற யாருக்கு வேணாலுமே கொடுத்துருக்கலாம் ஆமாம் ஜாக்லினுக்கு கொடுத்துருக்கலாம் அன்ஷிதா கொடுத்துருக்கலாம் அவங்களுக்குலாம் இந்த ஆமாம் அவங்களுக்குலாம் கொடுத்துருக்கலாம் இது டோட்டலி அன்டிசர்விங் ஓகே இவங்க பேம்பர் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ப்ரோ இப்போ நான் வந்து அழுதாக முத்துக்குமார் நன்றி போகணும் அருண் நன்றி போகணும் வெடி அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே சத்தியா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க சத்தியம் அப்பா உனக்கு வேற கடையில் முட்டாய் வந்தார் என்னப்பா அப்படின்னு அட்லீஸ்ட் அதாவது சத்தியா பண்றாரு புரியுது சத்தியம் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு கடந்த ரெண்டு வாரமா அவர் வெளியவே தெரியல அப்படின்றதான் இல்ல மறுபடியும் நீங்க வந்து சாச்சனா ஜெயிச்சாங்கன்ற சாச்சனா பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்கன்றதுல நீங்க உங்களோட கேள்வி இருக்கே கூட காம்படிஷன்ல யாரு இருந்தாங்க அருண் இருந்தார்ல அவர் பெஸ்ட் பர்ஃபார்மரா ஓகே புரியுது அப்புறம் ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு சூஸ் பண்ணலன்னா அவங்களும் சூஸ் பண்ணும் ஆகும்போது நல்லா விளையாடினவங்களாம் இவங்க பண்ணல ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வந்து சிம்பத்தி இந்த மாதிரி விஷயங்கள தான் தொடர்ந்து நாமினேட் பண்ணிட்டே இருக்கிறேன் ப்ரோ நான் தான் போன வாரமே சொன்ன விஜய் சேர்த்தி ஒரு வாரம் ஆச்சுன்னா அதை மறந்துடுவார் அப்படின்னு சொல்லி டமுகடப்பா டமுக்கடப்பா ஆனால் டமுகடப்பா இப்போ அவர்கிட்ட ஸ்ட்ரேட்டாக சொல்லிட்டாரு அவர்கிட்ட சொல்லிட்டாரு ப்ரோ விஜய் சேர்த்தி அதை ரெகனைஸ் பண்ணி ஒரு ஃபன் பண்ணுவார் அப்படின்னு மறந்துட்டு நடந்துச்சு சோஷியல் மீடியாவில் ஐ திங்க் பெருசாக யாருமே அதை பற்றி பேசல நினைக்கிறேன் போடலை யாருமே நம்ம வந்தால் நீ வந்து ஒரு தடவை ஒரு ட்வீட் போட்டு போய் அது அது நம்மளாம் அப்படின்னு அதை யாராவது யாராவது பார்த்தாங்கன்னா அடுத்த வாரம் பண்ணுவாங்க வாய்ப்புகள் இருக்கு சரி முத்துக்குமரன் எதிர்க்க வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வந்தாச்சு பின்னாடி எதிர்க்கீபா பண்ணுவார் நினைச்சா இவர் வந்து இறங்கி அவர்கிட்ட பேசுறாரு அதுக்கு முத்துக்குமரன் சும்மா இல்லை பண்ணிட்டாரு பண்ணிட்டு சொல்ல வரல சரி பர்சனல் அட்டாக் பண்ணாலும் என்ன என்ன சொன்னாரு அவங்க பேசி ஜெயிச்சாங்கன்னு தானே சொன்னாங்க இது வந்து அவங்க ஜெயிச்சாங்கன்ற தப்பா விளையாடி ஜெயிச்சாங்க இல்ல அவங்க வந்து இப்படி ஜெயிச்சாங்கன்னு சொன்னது அது பெரிய அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்னது ஃபேக்ட் அது நீங்க எப்படி சொன்னாலும் ஃபேக்ட் ஃபேக்ட் தான் ஓகே இன்னமும் முத்துகுமர் எதிர்க்க பிக் பாஸ் ஷூட்டுக்குள்ளே ஒரு ஆள் உதயமாகிட்டா இருப்பேன் ம் ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த போட்டி டஃப் ஃபைட் எப்படி போகுதுன்றதை பார்ப்பாங்க ஆமா ஆமா போ அப்பப்போ பார்ப்பேன் சுவாரஸ்யமாக இருக்கும் அச்சமில்லையா சமில்லையா சவென்பதில்லையே இது ஸோ யூ இதில் வந்து மறந்துட்டாங்க பாருங்க இல்லை வயல்டு காரணம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு போயிருப்பாரு நினைக்க முடியாது லேசா ம் ஸோ சிவகுமார்

நான் ஏன் ஒரு பெர்ஃபாமென்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு விஷயம் நல்லா பண்ணாரு ப்ரோ இந்த பட்சம் பெர்ஃபாமென்ஸ் இங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு அமையல நடிப்புல ப்ளஸ் அவர் வந்து பாருங்க அவர் வந்து நிறைய பரிமாணங்களை காட்டுறா கேமரா கிட்ட பேசி தன்னோட மனைவி கிட்ட பேசுறப்ப அவங்க வந்து காதல காமிக்கிறாரு ஒரு அப்பாவா இருந்து காமிக்கிறார் அச்சமில்லை அச்சமில்லு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆக்ட்டிங்க காமிக்கிறார் செகண்ட் நேரமும் படைக்குது ஆஹ் அதுக்கப்புறம் இருக்கிறதே பெஸ்ட்டு நான் எல்லாருகிட்டயும் ஆரி ஓகேன்னு கேட்டேன்ல யாராவது என்கிட்ட வந்து ஆரி ஓகேன்னு கேட்டீங்களா பாயிண்டே இல்ல ப்ரோ அந்த கோபம் எல்லாம் சத்தியமா இல்ல வச்சான் கேட்கல கேக்கலய்யா அவருக்கு அட்டென்ஷன் வேணும்ன்றதுனால அவரு போய் பண்ணாரு அட்டென்ஷன் என்ன கிடைச்சா ஒன்னும் ப்ரோயோஜனம் இல்லை நீ வெளியில வந்துட்டாரு ஓகே பட் உள்ள இருக்கிற மாதிரி கேம் என்ன மாச்சா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாரு ஆமா ஒன்னுமே பண்ணலன்னா எனக்கு இன்னொரு டவுட் வருது ப்ரோ இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு வந்த பிறகு மூணு வாரம் எக் எபிஷன் நடந்துச்சு நினைக்கிறேன் ஒரு வாரம் எவிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு வாரம் எவிக்ஷன் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஒு போயிருஷினி இப்ப இந்த வாரம் வந்து சிவகுமார் போயிருக்கிறார் எனக்கு என்ன டவுட்னா அது அடுத்த வாரம் வாய்ப்புகள் இருக்கு இந்த டாக் வரும் இவ்வளவு நாள் பாஸ் பாத்துட்டு வந்திருப்பாங்க ஒருவேளை அவங்க கேம் பார்த்துட்டு வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் டிப்ளமேட்டிக்காக இருக்கணும் சேஃப் கேம் விளையாடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் விளையாடுறவங்களோ அப்படின்ற ஒரு தாட் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இல்லை மச்சா அவங்க வந்து டோட்டலி ஆப்போசிட்டு அதுக்கு ஏன்னா அவங்க வந்து நான் இந்த கேம் போரிங்காக போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க அவங்கள உள்ளே அனுப்பியிருக்காங்க ஸோ கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணுன்றதுக்காக ஓவர் இன் ஆ பண்ணுறாங்களோ வருஷனே நான் அந்த கேட்டகிரியில் சேர்க்கிறேன் ஓகே பட் இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம் ஓ ஓவராக பண்ணி எதிரி எதிரியை ஆயிடுறாங்களோன்னு அது ஒரு ஃபேக்டர் ப்ளஸ் இன்னொரு ஃபேக்டர் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல சீனியர்ஸா இருக்கிறப்ப புதுசா வந்த ஜூனியர் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நான் அந்த எபிசோட்லயே சொல்லியிருக்கேன் நம்ம பிரச்சனை அப்புறம் பாத்துவோம் முதல்ல புதுசா வந்து ஒண்ணு வெளியே கட் பண்ணி அனுப்புவோம் அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் அப்புறம் ஜீவா எபிசோட் முடிச்சாச்சா முடிஞ்சு ப்ரோ மழை வேற இருக்கு டூ வீலர்ல போறீங்க நம்ம ப்ரோ பாத்து போயிட்டு மச்சான் மனசு அச்சம் இல்லை அச்சம் இல்லைன்னு சொல்லிட்டே போ பாட்டை சொல்லிட்டே போறேன் ஆமா ஆமா ரோட் எல்லாம் தொட்டு கீழே விழுந்துருவேன் சொல்லவே பயமா இருக்கு ப்ரோ அச்சம் இல்லை அச்சம் இல்லை